வணக்கம் மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு பிக் சலூட். நம்ம ஆரிய அர்ஜுனா சார் அவர்கள் ஸ்டைல்ல, ஆரியனா ஸ்டைல்ல சலூட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். சத்தியமா அர்ச்சனா வேற லெவலுங்க, வேற லெவல், வேற லெவல். தலைவி வந்து மாஸ். சோ ஓகே, இன்று வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம். அண்ட் அதே நேரத்துல பொதுவா வந்து பிக்பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களை எடுப்பது அப்படி என்பது ரொம்ப கஷ்டம். அதுலயும் வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து அடுத்த வீக் நாமினேஷன்ல வரைக்குள்ள 5 லட்சத்துக்கு மேல ஓட்டை எடுத்து நம்பர் ஒன்னா இருக்கிறது, அடுத்த வீக் 6 லட்சம், அதுக்கடுத்த வீக் 7 லட்சம், இப்ப 8 லட்சம் அப்படின்ற அளவுக்கு மக்களோட அன்பை ஒருத்தங்க பிக்பாஸ்ல, அதுவும் வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து எடுக்கிறது அப்படி என்பது சர்வசாதாரணம் இல்ல. அப்படி எடுக்கிறவங்க வந்து மனதார சிறந்தவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம போடுற மேக்கப்போ அழகோ கலரோ நமக்கான உயரத்தை தர்றதில்லை. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள், அவர் வரைக்குள்ள நிறைய வெள்ளத்தோள்கள் தான் சினிமா உலகை ஆண்டு கொண்டிருந்துச்சு. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ஜெமினி சார், கமலு, அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் சார். சோ இப்படியான ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்து இருக்கைக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த நல்ல உள்ளம், நல்ல ஆத்மா, அதுதான் அவரை டாப்ல கொண்டு போச்சு. இப்ப வரைக்கும் நம்பர் ஒன்னா இருக்காரு. சோ அதே போலதான் அர்ச்சனா அவர்கள் ஆல்ரெடி 18 பேர் 19 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க 21-ஆ 22-ஆ வந்தாங்க நினைக்கிறேன். 22-ஆ அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா இப்ப நம்பர் ஒன்னா அந்த வீட்லயே நம்பர் ஒன் அப்படின்ற அளவுக்கு டைட்டில் வின்னர் ஆல்ரெடி வின் பண்ணியாச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய அந்த நல்ல உள்ளம், அவங்க வளர்ந்த விதம் வேற லெவலுங்க, சரிங்களா? சோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்று அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவம். அடுத்தது ஆரி அர்ஜுனன் அவர்கள், பொதுவா பிக்பாஸ் தமிழ் அப்படின்னாலே உதாரணம் யார போல ஒரு வின்னர் இருக்கணும்னா கண்ணை முடிக்கிட்டே சொல்லலாம் ஆரி அப்படின்னு. அது குணத்திலும் திறமையிலும் எல்லாத்திலும் சிறந்த நபர் ஆரி அவர்கள். அதனால தான் ஃபினாலேல 16 லட்சம் ஓட் வந்து அவருக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் ஓட் வந்து டிஃபரண்ட் அவருக்கும் ரன்னர் இருக்கும். சோ அப்படி அப்படி பிக்பாஸ் தமிழ் என்னாலே உதாரணமா ஆரி தான் வருவாரு. அப்படிப்பட்ட ஆரி அர்ச்சனன் பிக்பாஸ் வந்து நடக்கைக்குள்ள, பிக்பாஸ் தமிழ் நடக்கைக்குள்ள யாரையுமே வந்து பாராட்ட மாட்டாரு. ஆனா முதல் முறையாக சீசன் 7 ஒரு பொண்ணோட ஆட்டத்தை பார்த்துட்டு வெல் பிளேட் அர்ச்சனா, இட் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு ட்வீட் போட்டது அப்படின்னா, அதுவும் 37வது நாள் ட்வீட் போட்டது அப்படின்னா, அதுவும் அர்ச்சனா அவர்களுடைய பேரை ஹேஷ்டேக்ல போட்டதுன்னா ஆரி தான். பொதுவா நம்மளுடைய ரிவ்யூஸோட கணிப்பு வந்து பிழைக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள போய் மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கை பெற்று டைட்டில் வின் பண்ண நபருக்கு தான் ஒருத்தரை வந்து ஈஸியா கணிக்க முடியும். அந்த ரீதியில அன்றே அர்ச்சனா அவர்களை கணித்தார் ஆரி பக்காவா, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோல இதே மாதிரி தான் பேச போறோம். மனசுல இருக்கிறது அப்படியே கொட்டுறேன், ஃபுல்லா பாருங்க, அப்பதான் பல பேருக்கு போகும். லைக் பண்ணுங்க, பல பேருக்கு போகும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அந்த டாஸ்க் 5-ஸ்டார் டாஸ்க், சரிங்களா? அதுல வந்து கண்டிப்பா எப்படி பிரதீப் அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள, பிரதீப் அவர் கேம்ல இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து பார்ப்பார்கள் அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகுமோ, அதே போல பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அர்ச்சனா அவர்கள் இருக்காங்க. அர்ச்சனா இருக்கிற வரைக்கும் அந்த கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு காலத்துல இந்தியன் டீம்ல சச்சின் அவுட் ஆகிற வரைக்கும் டிவி ஒன்னா இருக்கும், சச்சின் அவுட் ஆன டிவி ஆஃப் ஆயிரும். சோ இன்றும் அதே மாதிரிதான். சோ அந்த 5-ஸ்டார் கேம்ல ஃபர்ஸ்ட் கோளைகள், முதுகெலும்பு இல்லாததுகள் மாயா நிக்ஷன், அந்த ரெண்டுமே அந்த கேமை விட்டு ஓடிச்சு. ஓடினதுக்கான அவங்க உள்ளுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இந்த கேமை ஒருத்தரோட குறைய சொல்லி அவங்களை வெளியில அனுப்புறதா கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் வச்சு செய்வாங்கன்னு இந்த மாயாக்கு தெரியும். மாயா அர்ச்சனாவை கண்டா அப்படியே காலு கை நடுங்கும், போலீஸ்காரனை கண்டா திருடனுக்கு பயம் படுற மாதிரி இந்த மாயாக்கும் நிக்ஷனுக்கும் அர்ச்சனா பயம். சோ அதனாலயே அந்த கேமை விட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஓடிட்டு 2வது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூல்ஸ் ரேஸ் அவுட்டு, 3வது பாத்தீங்கன்னா இந்த போலி விசித்திரா அது வந்து அவுட்டு, அப்புறம் 4வது ரவுண்ட்ல அனன்யா அவங்க அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில மிஞ்சி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல விஷ்ணு வந்து நிக்க முடியல அப்படின்னு போயிருவாரு, தினேஷ் வந்து அவுட் ஆயிருவாரு. சோ அதுக்கப்புறம் நடந்த ஃபைனல் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா, மணி, ரவீனா, பூர்ணிமா, விக்ரம், விஜய் 6 பேர் இருந்தாங்க, சரிங்களா? அதுல அர்ச்சனா அவர்களை மக்கள் வந்து என்ன என்னென்னா மக்களே, ஒன்னு இப்ப இந்த பிக்பாஸ் சீசன் ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்கு, மக்களுக்கு வந்து பிடிச்ச விடயத்தை யாருமே பண்றாங்க இல்ல, இன்க்ளூடிங் கமல்ஹாசன். மக்கள் ஒருத்தரை கொண்டாடுவாங்க, ஆனா கமல்ஹாசன் மாயா 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 அப்படின்ற மாதிரி அழியறாரு. என்ன இதோ எனக்கு தெரியல.
சரியா? சோ அப்ப சோ என்னடா இது ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்ற கேக்குள்ளதான் தலைவி என்ட்ரி, அர்ச்சனா அவர்களுடைய என்ட்ரி. சோ மக்கள் என்னத்தை பேச நினைச்சாங்களோ, மக்கள் என்னத்தை செய்ய நினைச்சாங்களோ, மக்கள் எதை விரும்பினாங்களோ அதை வந்து அர்ச்சனா அவர்கள் செய்தார்கள். பொதுவா அர்ச்சனா அவர்களுடைய பேச்சில் இருக்க தெளிவு, நாமினேஷன்ல கூட அவங்க வந்து செலக்ட் பண்ற நபர்கள் மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க நாமினேஷன் செலக்ட் பண்றாங்க. மக்கள் என்ன கேள்விகளை கேட்க நினைக்கிறாங்களோ அதை அவங்க கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அர்ச்சனாவின் ஆட்டம் மக்களோட அப்படி கரெக்டா இருந்தது. அதனாலேயே அவங்க வந்து மக்களோட செல்லப்பிள்ளையாக தூக்கி வைக்கப்பட்டார். அதிலும் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சரவண விக்ரம் வந்து, சரவண விக்ரம் அப்புறம் விஜய் வர்மா, ஜெயலலிதா போனியோன்லாம் ரீஎன்ட்ரி வர்றான். விஜய் வர்மா பிரதீப் அவர்களை தூக்கி போட்ட குற்றத்துக்கு அவனுக்கு ஜெயில போடலாம், ஆனா அவனுக்கெல்லாம் ரீஎன்ட்ரி. அது சரி, பணக்கார வீட்டு பையன்ல வந்தா ஒழுங்கா கேம் விளாடுறானா, மாயா புண்ணியமாக்கு அடிமையா இருக்கான். சரி, அப்ப இந்த விஜயவர்மா சொல்வாரு, அர்ச்சனா வந்து விக்ரம பத்தி சொல்லி அவருடைய மனதை நோக்கடிச்சிட்டாங்க. அதாவது விக்ரம் அப்படின்னாலே மிக்சர் அப்படின்ற தோரணையில வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே விக்ரம டேமேஜ் பண்ணதுன்னா இந்த விஜயவர்மா தான். எல்லாருக்கிட்டையும் போய் அவன் ஒரு மிக்சரு, அவர் ஒரு மிக்சர் வந்து டைட்டில் வின்னர் நைட் ஃபுல்லா சொல்லிக்கொண்டு தெரியுது அப்படின்னு நக்கல் அடிச்சு அதுல இன்பம் கண்டது இந்த விஜயவர்மா. ஆனா இப்ப பழி அர்ச்சனா மீது போட்டுட்டான். அப்புறம் வந்து இந்த விக்ரம் சரவண விக்ரமனுக்கு மண்டல அறிவில்ல, மாயா பூர்ணிமாக்கு விஜயவர்மா எப்படி அடிமையோ, விசித்ரா எப்படி அடிமையோ, நிக்ஷன் எப்படி அடிமையோ, இவரும் வந்து ஒரு அடிமை. அப்ப அவரும் வந்து அப்படியே அடிமைனா என்ன, சுய புத்தியா திங்க் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய எஜமானிகள் சொல்றதான் செய்வார்கள். அதே மாதிரிதான் இது, அந்த ரோபோட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி விட்டு அதை அப்படியே பண்ணும். ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு டாஸ்க்ல வந்து அவ்வளோ தூரம் கத்திச்சு கோமால கிடந்த வந்து இப்பதான் முடிச்ச மாதிரி கத்துன்னு கத்துறான். அப்ப அர்ச்சனா அவர்கள் பதிலடி கொடுத்தாங்க. ஆனா அந்த கடைசி ரவுண்ட் ரெண்டு வரைக்கும் அர்ச்சனா சொல்லுவாங்க, பாருங்க நான் வந்து விக்ரமோட நல்லதுக்கு தான் பண்ணேன், அவரை மோட்டிவேட் பண்ண தான் பண்ணேன், அவரது குறைகளை நிறைகளாக மாத்துத்தான் நான் சொன்னேன், ஆனா அவர் வந்து அது ஹேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஸ்டாருக்கு நான் வந்து தகுதி இல்லைன்னு நான் எடுத்துக்கிட்டு நான் வெளியில போறேன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க பாருங்க. சபாஷ் அர்ச்சனா சரிங்களா? இந்த மனசுக்கு தான் அந்த டைட்டிலே அர்ச்சனா தேடி வந்திருக்கு. சரிங்களா? இந்த மனசுக்கு தான் 8 லட்சம் 9 லட்சம் பேருந்து மக்கள் ஓட் போடுறாங்க. இந்த மனசுக்கு தான் பட்டி தொட்டின்னு அர்ச்சனாவோட பேர் வந்து ஜொலிக்குது, தெரிக்குது. சரியா? சபாஷ் அர்ச்சனா வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த கேமோட ஆட்டமே சுவாரஸ்யம் இல்லாம போச்சு. சரிங்களா? இந்த சரவண வீக்கில் தான் வின் பண்ணானே. ஸோ இதுதான் மக்களே, எப்பயுமே இந்த சீசன்ல பிக் பாஸ் சீசன் செவன்ல மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் ரெண்டு பேர் மக்களே, ஒன்று வந்து பிரதீப் அண்ட் இன்னொன்று வந்து அர்ச்சனா. அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான் இந்த கேமில் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே நிறைய கொமெண்டிங் இருக்கு. ஸ்ட்ரைட் ஃபோர்வர்ட், நேர்மையாக இருப்பாங்க, மக்களின் அன்புக்கு சொந்தக்காரர்கள், ரெண்டு பேருமே நல்லா பாட்டு பாடுவாங்க. அதே விட ரெண்டு பேருமே பல விடங்கள் ஒன்றா பண்ணியிருக்காங்க. ரேங்கிங் டாஸ்கில் இந்த ஜோபிகா அது வந்து பிரதீப் அவர்களை பார்த்து நாக்கம் அடிச்சு சைக்கோ அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் நாயே என்று அவர் சொல்லுவார். சரி, நாயே என்ன ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டேன், அதனால இந்த ரேங்கிங் டாஸ்க்ல நான் டிசேபிள்னு அவர் வந்து கடைசியில் போய் நின்றுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் தான் பண்ணாத குற்றத்துக்காக ஒருத்தர் சொன்ன பொய்க்காக ஒருவேளை நான் பண்ணியிருந்தா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ஷோ கேமை விட்டுட்டு போச்சு. பாருங்க, இன்னும் அர்ச்சனா அவர்கள் மக்கள் மனதில் ஜொலித்து கொண்டிருக்காங்க, இன்னும் ஸ்டெப் மேல ஸ்டெப் போயிருக்காங்க. சபாஷ் அர்ச்சனா, சரிங்களா? சோ நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே.